ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிட்பியில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் செட்டில்டு வேலை தான். ஸோ ஏன்னா வந்து சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70000 உங்கள் கைக்கு வந்து சேலரி வந்து வரும். 100 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சிட்பியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பேங்க் தான் வந்து இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மூலமா வந்து செயல்படக்கூடிய ஒரு பேங்க் தான். ஸோ இதிலிருந்து அவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னா லக்னோவில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லக்னோவில் இருக்கனால வந்து உங்களுக்கு போஸ்டிங்காக இருக்கட்டும், எக்ஸாம் எல்லாமே வந்து அங்கே தான் போய் எழுதுற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்க வேணாம். ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கு அதேமாதிரி உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்லேருந்து எல்லாமே தமிழ்நாட்டிலையும் வந்து இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5 சென்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் சென்டர். ஸோ இதில் வந்து ஆன்லைன் மூலில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். sidbi.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் வந்து January 3 தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்கும்னா January-February வந்து நடக்கும். ஸோ இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா February உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இதிலே வந்து டென்டேட்டிவாக உங்களுக்கு வந்து டேட் வைஸாகவே கொடுத்துட்டாங்க இதில். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒரு 100 வேகன்சி வந்து இதில் வந்து இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் தான் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஆஃபீஸர் லெவலில் இந்த போஸ்டிங் இருக்கும். சேலரி வந்து பாருங்கள் அப்ராக்சிமேட்டாக 70000 உங்கள் கைக்கு வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 100 வேகன்சி வந்து இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு பாருங்கள் தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் ஜாபோட ப்ரொஃபைலுமே இருக்குது. எந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி கரெக்டாக ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 21 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேயே பான் பிட்வீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இயர்லேருந்து இந்த இயர்க்குள்ளார் நீங்கள் பிறந்திருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். இதில் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கம்யூனிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க. இவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே பிடபிள்யூஆர் தான் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் எனி டிசிப்ளின் தான் கொடுத்துருக்காங்க. எது முடிச்சிருந்தாலும் சரி. ஆனால் உங்கள்கிட்ட வந்து காமர்ஸோ இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் இல்லை மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து லா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் ஃபீல்டு நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பாருங்கள் சிவிலோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் நீங்கள் முடிச்சிருந்தால் அவங்களுக்கும் முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் சிஏ சிஎஸ் சிடபிள்யூஏ சிஎஃப்ஏ சிஎம்ஏ பிஹெச்டி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் வந்து 60% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ நான் சொன்ன பார்த்தீங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் எந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின்ஸ் வரும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 கொஸ்டின்ஸ் வரும், 200 மார்க் வந்து இருக்கும், 120 மினிட்ஸ் இதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஆன்லைன் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் உங்களுக்கு 160 கொஸ்டின்ஸ் வரும், 250 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 ஹவர்ஸ் இதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள் கீழே வந்து இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு தான் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் 175 வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். அதே நீங்கள் அதர்ஸ் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் ரெண்டும் சேர்த்து 1100 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 1100 வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸாக ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா sidbi.in இந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணுவீங்க. இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ காப்பிலேருந்து சிக்னேச்சர்லேருந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனாக என்னென்னா வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐன்னு கொடுத்து இந்த இடத்துல வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க பதிலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு ஹியர் பை டிக்ளர்லேருந்து வென் ரெக்கார்டு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் கரெக்டாக வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனாக ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் வச்சு அதையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதையுமே நீங்கள் வந்து இதில் பே பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து எவ்வளோ கேபிள் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லாமே இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்ட்ரு, அது வந்து பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து 5 சென்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை, ஸோ மதுரை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, ஸோ சேலம், இந்த 5 சென்டர் தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இங்கே போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்குவாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். 70,000 உங்கள் கைக்கு வந்து சேலரி வந்து வரும். இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.